நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்று இந்த நிகழ்ச்சியில என்னோடு உரையாட இருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் இசையரசு அம்பேத்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் இசை. வணக்கம். வணக்கம். கொரோனா கட்டுப்பாடுகள் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இவை பலனளிக்காவிட்டால் இரவு நேர ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இடையில விதிகள் எல்லாம் தளர்வு இருக்கும் போது ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு அங்க என்ற வார்த்தையை அடிக்க ஓட்டிட்டு சொல்றேன், என்ன பதிலுக்கு அடிச்சிடாதீங்க. ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்கோம், ஆனா இப்ப மீண்டும் ஊரடங்கு அந்த மாதிரி சொற்கள் வந்து உங்களை எட்டும் போது என்ன விதமான உணர்வு வருது? இல்ல, இப்ப ஆல்ரெடி ஊரடங்குல தான் இருக்கும், முழு ஊரடங்கு இல்லாம தளர்வோட இருக்கும். இல்ல, இரவு நேர ஊரடங்கு ஒன்று தேவையே கிடையாது. ஏன்னா ஜனங்க வந்து 7 மணிக்கு மேல நீங்க பாருங்க, எல்லாரோடுமே ஜிலோன்னு இருக்கும், எந்த சைலண்டா 6-7 மணிக்குள்ள எல்லாம் அடங்கிடுறாங்க. என்னன்னா இந்த 1 வருஷமா உற்பத்தி இல்லை, வேலை இழப்பின்மை, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க, இப்ப எலெக்ஷனுக்காக ஊருக்கு போயிடுவாங்க. இப்படி இந்த நகரம் வந்து 6-7 மணிக்கெல்லாம் தன்னை இந்த நகரம் வந்து உறங்க போயிடும், அதுதான் உண்மை. ஆனா நீங்க 10 மணிக்கு மேல ஊரடங்கு போட்டு தான் எல்லாரும் அடக்கணும்னு கிடையாது, அதுதான் உண்மை. ரெண்டாவது, ஊரடங்குன்ற பேச்சு கேட்டவனுமே மனசுக்குள்ள அச்சம்தான் வருது. ஏன்னா கடந்த 1 ஆண்டுகள்ல பட்ட வலியும் வேதனையும் அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட முடியும். அது போக நீ அதாவது கொரோனா கட்டுப்பாடுகள் பலனளிக்காவிட்டால் அப்படின்னா நாம் நம் விதிகளை கடைபிடிக்காவிட்டால், அதாவது மக்கள் விதிகளை கடைபிடிக்காவிட்டால்னு அர்த்தம். இந்த வேகத்தை அரசால கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அப்படின்னு அர்த்தம். அரசினுடைய அணுகுமுறை, கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கு அரசினுடைய அணுகுமுறை பலன் தராவிட்டால் அப்படின்னு அர்த்தம். இந்த எல்லாம் நடந்ததுன்னா கட்டுப்பாடுகள் பயன் தராவிட்டால் கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும், இரவு நேர ஊரடங்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உள்ள விதிகள், இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்ற விதிகளின்படி ஆட்டோக்கள்ல 2 பேர் ஏற்றிக்கொள்ளலாம், 2 பேர் மட்டுமே ஏற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது இடது ஓரத்துல ஒருவரும் வலது ஓரத்துல ஒருவரும் மட்டுமே ஆட்டோல இருக்கணும், மையமாக இருப்பவர்களுக்கு இடமில்லைன்னு பொருளா? நான் வந்து மயிலாப்பூர்ல இருந்து காலியா வந்துட்டு இருக்கேன் ஆட்டோல. இப்ப அடையாறுல வரும்போது ஒரு ஷேர் ஆட்டோவை போலீஸ்காரங்க மடக்கி கேஸ் போடுறாங்க, அதை 4 பேர் தான் உட்காந்துருந்தாங்க. ஒரு ஷேர் ஆட்டோவில 10 பேர் ஏத்துவாங்க, 10 பேர் ஏத்தினாதான் கட்டுப்படி ஆகும். நீ 4 பேர் ஏத்துறதுக்கு 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை மடக்கி கேஸ் போடுறாங்க. இது எந்த எதனா வாழ்க்கையோட ஏன்னா ஒத்து வருதா பாருங்க. அப்போ நான் வந்து கொரோனாவுக்கு பயந்து உயிர் வாழத்தா, இல்லை என்னோட அன்னாடும் பழப்புக்கு நான் பாக்குறதா, இல்ல வீட்டுக்குள்ள வரக்கூடிய சண்டையில ஏற்பட்டுக்கணும்னு நான் என்ன மனநிலைக்கு மாறுவேன்னு பாருங்க. உயிர் வாழ்றதா இல்ல நோய் தடுப்பு நான் கடைபிடிக்கிறதான்றத ரெண்டு செய்தி இருக்கு இதுல. அப்போ மேல இருந்து இந்த அரசு போடுற உத்தரவுகள் கீழே இருக்கிற மக்களோட எந்த விதத்திலையும் அது இணைக்கிறதே கிடையாது. மேல இருந்து பாக்குறதுக்கும் கீழே இருக்கிற வாழ்க்கைக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. அதுதான் இந்த அரசு உத்தரவுகள் எல்லாமே, அது டிமானிட்டேஷன் தொடங்கி இப்போ வரைக்கும் வந்தாலும் அப்படிதான் போடணும். இதான் மாஸ்க் அணியாமல் இருந்தால் 200 ரூபாய் அபராதம், எச்சில் தப்பினால் 500 ரூபாய் அபராதம் அப்படின்னு எல்லாம் மாநகராட்சி வேற அபராதம் அப்படின்னு அபராத பட்டியல் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறது. இதை வந்து மக்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னு பாக்குறீங்க? அதாவது நம்ம ஊர்ல வந்து குப்பை தொட்டியை வச்சுட்டு குப்பையை தொட்டியில் போடவும் எழுதி வைக்கிற ஊரு, நான் சொல்றது இந்தியா முழுக்கவே அப்படித்தான் இருக்கிற ஊரு. ஏன்னா இந்த நாட்டில் வந்து படிப்பறிவு போய் சேராத பாதிக்கு பாதியான மக்கள், படிப்பறிவு பெற்ற விழிப்புணர்வு பெற்ற மக்கள் தான், உழைக்கிற மக்களாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாஸ்க் போடுறத கூட நல்லா தெரியுது நமக்கு, நோய் தொற்று வராமல்றதுக்கு மாஸ்க் போடணும், எச்சல் துப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அவனுடைய பிரச்சனை, முதன்மையான பிரச்சனை அது இல்லை மண்டையில். ஆனால் ஓடணும், அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஓடுற விஷயங்களில் நீங்கள் வந்து இன்னும் அப்போ வந்து எங்க சிக்கல் வருது? நீங்க தொடர்ச்சியா அதை செஞ்சிருக்கணும்ல, மாஸ்க் அணியணும் அப்படின்னு. இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கு நிவாரணம் தேடுறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? இன்னைக்கு வந்து நாளேட்ல பாருங்க, இரவு ஊரடங்குன்னு போட்டு கீழே வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவரங்கம் திறந்து இருக்கிறாங்க, அதுல ஒரு 5 பெண்கள் உட்காந்து செல்ஃபி எடுத்து போட்டு போடுறாங்க. அப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? பிரச்சனை வந்துட்ட பிறகு நீங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு கடுமையான தண்டனை வசூலிக்கிறீங்க. ஆனா
பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நீங்க அதை அதுக்கான திட்டம் அரசுகிட்ட கிடையாது. ஒரு சமாதி திறந்ததுல இருந்து பிரச்சாரத்துக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் கூட்டம் கூட்டமா 200 ரூபாய் கொடுத்து ஒரு கார்ல 10 பேரை ஏத்திட்டு போனாங்க. ஒரு குட்டி யானையில 15 பெண்களை ஏத்திட்டு போனாங்க. அப்போ திட்டமே கிடையாது, திட்டமிடலே கிடையாது. வந்து வெள்ளம் வந்துட்ட பிறகு லவலவன் கத்துற மாதிரி தான் இது. அப்புறம் அடுத்த ஒரு 2 நாட்களாக இங்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த அரக்கோணம் அருகே இருவர் கொலை. அது அந்த இருவர் கொலை வேதனை அளிக்கிறது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு மு க ஸ்டாலின் திமுக தலைவர் சொல்றாரு. அரக்கோணம் இரட்டை கொலையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற செய்தியும் இன்று நாளிதழ்கள் இருக்கு. இதை தேர்தல் மோதல் அப்படின்னு சொல்றாங்க சிலர். அதை தாண்டி சாதிய பிரச்சனைகள், அந்த பகுதியில் இருந்த பிரச்சனைகளினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த செய்தியை எப்படி புரிந்து கொள்றீங்க? இப்போ இந்தியா, டாக்டர் அம்பேத்கர் சொன்னதுதான், இந்தியா 2 இந்தியாவா இருக்குது. இங்க ஒன்று ஊட்டேர் இந்தியாவும் இன்னொன்று காலனி இந்தியாவும் இருக்குது. இந்தியா முழுக்க இதுதான் நிலைமை. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே ரெண்டு தனிநபர்கள் சண்டையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது சாதிய பிரச்சனையாக இருந்தாலும், மதவெறியான பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது வேற கரப்ஷன் ஊழல் சார்பான பிரச்சனையாக இருந்தாலும், ரெண்டு தனிநபர்கள் இருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனை. அதுதான் ஊரா காலனியான்னு போய் முடியுது. ஏன்னா இங்க வாழ்வியல் முறையே அப்படித்தான் இருக்கு. ஊர் தொழிலும் காலனியும் பொழுது வெஞ்சா காலனிலங்கிறவ அங்க போகணும், அங்கங்கிறவ இங்க வரணும், இப்படிதான் பிரச்சனை தொடர்ந்து இருக்கு. இப்போ பிரச்சனையோடவே வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்புல இருந்து ஏறக்கூடிய ஒரு பிரச்சனைய அந்த சாதியத்தோடு தான் இணைச்சு பார்க்கணும். அதுல வந்து தேர்தல் தொடர்பானது இல்ல தனியவர் அப்படின்னு அதை பார்க்க கூடாது. அது வந்து ஒரு குறைபாடு உடைய பார்வையை தான் நான் பாக்குறேன். திமுக தலைவர் வந்து கண்ணன் திருச்சிகர், அதுக்கு ஒரு 2 நாள் ஆச்சு. இதுதான் இங்க இருக்கிற இந்த சாதியத்தினுடைய வீரியம் என்னன்னா, உடனடியா எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத ஒரு சிக்கலுக்குரிய செய்தியா சாதியம் இருக்கு. அப்போ வந்து 2 நாள் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஏன் நீங்க கண்ணன் தெரிவிக்கலன்னு கேட்டோம். 2 நாள் பார்த்து கண்ணன் தெரிவிச்சாச்சு, சரிண்ணா இதுக்கு 2 நாள் ஆச்சு கண்ணன் தெரிவித்துக்கு அப்படின்னு சாதி வந்து பேசாம தொடர்ச்சியா பேசினே இருக்கலாம், அவ்வளவு பிரச்சனை இருக்கு அதுக்குள்ள. ஆனா உண்மையிலேயே இங்க சாதிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அது பேசக்கூடிய தீர்வு வேற. அப்போ அது அந்த தீர்வை நோக்கி திமுகவோ அதிமுகவோ பேசாது, பேசினா அந்த கட்சி இருக்காது. அப்போ இங்க எல்லாமே சாதியினால்தான் தீர்மானிக்கப்படுது. சாதியை மறுத்துட்டு இங்க எதுவுமே பேச முடியாது, அதுதான் உண்மை. அது தேர்தலா இருக்கலாம், வேற என்ன ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம். சாதின்ற ஒரு முனையை தொடாம அதை பத்தி பேசாம இங்க எதுவுமே நம்ம பேசி சந்தோஷம் அடைஞ்சிடவே முடியாது, அதுதான் உண்மை. அதனால ஜனநாயகம் அப்படின்னா எல்லோருக்குமானதா அது இருக்கணும், அதை நோக்கி எல்லாரும் நகரணும். அதுக்கப்புறம் குதிரை பேர அச்சம், அஸ்ஸாம் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை ராஜஸ்தானுக்கு அனுப்பி வைத்த காங்கிரஸ் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதாவது தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு வெற்றி பெறும் வாய்ப்புள்ள காங்கிரஸ் வேட்பாளர்களை பாரதிய ஜனதா கட்சி தங்களிடம் தூக்கி கொண்டு போய்விடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல ரிசல்ட் வர்றதுக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை தான் கொண்டு 5 நட்சத்திர விடுதியில கொண்டு போய் வைப்பாங்க. இப்போ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே போட்டியிட்ட வேட்பாளர்களையே தூக்கி கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய சூழலுக்கு காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. இந்த மாதிரி செய்திகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு வருது? இல்ல, நாம பக்கத்துல பாண்டிச்சேரியை பார்த்தோம், ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தோம், திமுக காரர் வந்து ராமர் கோயிலுக்கு நிதி கொடுத்தாரு, அந்த கட்சியில போய் சேர்ந்தாங்க 2 பேரு. இப்படி இது எனக்கு இந்த செய்தி நீங்க சொன்ன மாதிரி இந்த செய்தியை பார்த்தோம்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ இப்ப உள்துறை மந்திரியா இருக்கிற அமித்ஷா சொன்னார் அறிக்கை தேர்தல் பிரச்சாரத்துல, அதாவது நாங்க 5 வருஷம் 10 வருஷம்லாம் ஆண்டுட்டு போக வரல, நாங்க 50 வருஷம் ஆட்சி செய்வோம்னு சொன்னார். அது இன்னும் பதிவுல இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ பாரதிய ஜனதா கட்சி இல்லாம எதிரில் இருக்கிற எல்லாருக்குமே அது போல ஒரு வலிமையான ஒரு செயல் திட்டம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை தோக்கிய வேற எதுனா பிளான் வச்சிருக்காங்களா அப்படின்னா எனக்கு பிரச்சனை இருக்குது. இவங்களுக்குள்ளவே கோஷ்டி பூசல், காங்கிரஸ்னாலே கோஷ்டி பூசல் தான், அதுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதனால ஒரு கட்சி வந்து ஜனநாயகத்தை மிக மோசமான கேலிக்குரியதா மாத்துது, இன்னொரு கட்சி வந்து அதுக்கு பயந்துக்குன்னு ஓடி ஓடி ஒளிகிற அந்த கதை தான் இருக்கு. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்தியாவுடைய ஜனநாயகம் வந்து வேடிக்கைக்குரியதா மாற்றப்பட்டிருக்குது, அதுதான் உண்மை.
ரொம்ப தெளிவான பார்வையை நீங்க முன் வச்சிருக்கிறீங்க இசை. அடுத்த செய்தி வந்து கட்டாய மதமாற்றத்துக்கு தண்டனை கோரிய மனு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்திருக்குது. அதை வந்து உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அப்படின்றது செய்தி. அதாவது கட்டாய மதமாற்றம் செய்யறது, கடவுள் பெயரால் அற்புதங்களை நிகழ்த்துவதாக ஏமாற்றுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு 3 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கும் வகையில சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடுங்கள் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல ஒருவர் மனு போட்டிருக்கிறாரு. அந்த மனுவுக்கு தான் வந்து நீதிபதி இப்படி சொல்றாரு, 18 வயசு ஆன ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய விருப்பமான மதத்தை தேர்வு செய்வதற்கு உரிமை இருக்குது. ஒருவர் தன்னுடைய விருப்பமான மதத்தை தேர்வு செய்யக்கூடாதுன்னு இந்த மனு மூலம் நீங்க கேட்கறது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடித்ததற்காக உங்களுக்கு அபராதம் விதிக்கிறோம், உத்தரவிட முடியும் அப்படின்னு நீதிபதிகள் எச்சரித்ததாக அந்த செய்தி சொல்லுது. இதை எப்படி பார்க்கறீங்க? உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்ட பிறகுதான் உண்மையிலேயே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷப்பட்டேன். ஆஹா, இன்னைக்குதான் ஒரு நல்ல செய்தி. அதுவும் நீதித்துறையில இருந்தோ இந்த அரசு பொது வெளியில இருந்தோ ஒரு செய்தி, என்னடா இது, எப்பனா ஒரு முறை இந்த அதிசயம் நடக்கும். ஆனா இந்த அதிசயம், இந்த சந்தோஷம் கூட நிறைவடைஞ்சிடல. ஏன்னா உத்தரப்பிரதேசம் மதமான தலை சட்டம் போட்டு 2 பேரை தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த செய்தி அங்க நடந்துட்டே இருக்கு. அப்பவும் இந்த நீதிமன்றம் இன்னும் எந்த பதிலும் சொல்ல, அதுக்கு அப்படியேதான் இருக்கு. அடிப்படையா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப 18 வயசு ஆனவங்க தனக்கான மதத்தை தேர்வு செஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்ற நீதிமன்றம் இந்த டைலாக் அப்படியே மாத்துங்க. 18 வயசு ஆனவர்கள் தங்களுடைய தனக்கு என்ன சாதி வேணும், சாதி வேணாம்னு நான் சாதி மாதிரி காதலிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லணும். நாம மதவெறியை பேசும்போது இந்த தமிழ் மண்ணில் இருக்கிற சாதி வெறி, அதனால மாசத்துக்கு நடக்கிற ஆணவ படுகொலைகளை பத்தியும் சாதி வெறி ஆணவ படுகொலைகளை பத்தியும் நாம இதோட இணைச்சி பார்த்துக்கணும். வெறுமனே அதை மதத்தை மட்டும் பாத்திரக்கூடாது. இப்ப அடுத்தது வந்து கடவுளின் பேராலான, தெய்வத்தின் பேராலான நம்பிக்கைகளை காட்டி ஆசைகளை காட்டி மதம் மாற்றம்னா, கடவுளின் பேரால 4 வர்ணங்களை உருவாக்கி ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தீண்டத்தகாதராகவும் ஒரு பெரும்பான்மை பிரிவினர் தீண்டத்தக்கவராகவும் இருக்கிறது வந்து இந்தியாவில் கடவுளின் பேரால ஒருத்தன் நம்பிக்கை கொடுக்குறான், எனக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்குறான்னா நான் அதை கண்டிப்பாக நாடிதான் போவேன். அப்போ எங்க யாரெல்லாம் பலவீனமானவர்களாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட மக்கள் கூட்டமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக வெளியிலேருந்து பலத்தையும் தனக்கான ஆதரவு சக்தியை எதிர்பார்ப்பாங்க. இதுதான் 2 இந்தியாவில் 1 இந்தியாவோட பார்வை. அப்போ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின சோகனூர் அரக்கோணம் சாதி படுகொலை வரைக்கும் பாருங்க. நீங்க 2001 திண்ணியத்துல மலம் தின்னு வைக்கப்பட்டது, மேலவளவு ஊர் பஞ்சாயத்து தலைவரானது படுகொலை, இது வரைக்கும் கூட ஏதோ யாருன்னா ஒரு இந்து தலைவர்கள், இந்து கட்சி, பிஜேபி உட்பட யாருன்னா ஒரு கண்ணனம் தெரிவிச்சிருப்பாங்களா? சொல்லுங்க, கிடையாது. அப்போ 4 வர்ணத்துல நின்று அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வர்ணத்துக்கு எனக்கு தேவையில்லை, நான் வேற மதம் மாதிரி போறேன் அப்படின்றது தான் இயல்பான இங்க உண்மை. இது நேச்சுரல், அதனால இதை நான் வரவேற்கிறேன். செய்தி அடுத்ததாக, பொது சாலைகளை முடக்க கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஒருவர் வந்து விவசாயிகள் போராட்டத்துக்காக சாலைகளை முடக்கி வச்சிருக்கிறாங்க, அது வந்து என்னுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறது அப்படின்னு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இதை வந்து உச்ச நீதிமன்றம் பொது சாலைகளை முடக்க கூடாது அப்படிங்கிறதை சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு டெல்லியில ஷாஹின் பாக் பகுதியில மாத கணக்குல போராட்டம் நடக்கும் போது இதே போன்று ஒரு வழக்கு வந்தது. உச்ச நீதிமன்றம் பொது இந்த போராட்டங்களை வந்து பொது இடங்களை ஆக்கிரமிச்சு நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கு பிறகு அது அப்படி படிப்படியாக குறை போராட்டம் விலக்கி கொள்ளப்பட்டது. இப்ப விவசாயிகள் போராட்டத்துக்கும் இந்த செய்தியை பார்க்கும் போது இதற்கு பிறகு அந்த திசையில தான் எல்லா விஷயங்களும் நகரும் என்று தோன்றுகிறது. நீங்க எப்படி பார்க்கறீங்க இத? இப்போ நல்லா கவனிங்க, இந்த நீதிமன்றம் தலையிட்டு இந்த பொது சாலைகளை வந்து முடக்கக்கூடாது, இந்த பேரணி போகக்கூடாது அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்றது, இல்ல போராடக்கூடிய மக்களுக்கு சொல்றது எல்லாமே இந்த அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தவே பொருந்தல. இந்த அரசியல் கட்சி இது வரைக்கும் பயன்படுத்தவே கிடையாது. இந்த பல போராட்டங்கள், அரசியல் கட்சிகளுடைய பல போராட்டங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு மீறிதான் நடந்தது இது வரைக்கும். கூட்டங்களை சேகரித்து ஒரு சமாதி தொடங்குறதுக்கு நீங்க எத்தனை பஸ் வந்து சென்னைக்குள்ள, எத்தனை பேருந்துகள் கொண்டு வந்தாங்க, எவ்வளவு கூட்டம் நெரிசலாச்சு, எவ்வளவு மணி நேரம் போக்குவரத்து ஆச்சு,
இப்போ சீன பிரதமர் வந்தார் பாருங்க, கடந்த ரெண்டு ரெண்டாண்டுக்கு முன்னாடி, அப்போ சென்னை முழுக்கவே நிரம்பி போனது. அப்போ இது வழக்கமா மேல இருந்து எளிய மக்களை மட்டும் நோக்கி ரொம்ப கேள்வி கேட்டுருக்கு, யாரெல்லாம் தங்கள் உரிமைக்காக போராடுறாங்களோ அவர்களை வந்து ஈஸியா விடுவதற்கான அரசோட சேர்ந்து நின்று நீதிமன்றம். அப்போ அதுதான் எப்போ அரசியல் கட்சிகளுக்கு இது பொருந்தணும் இல்ல, அப்ப அரசியல் கட்சி நோக்கி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க அப்படின்றதுதான் இதுல. நான் ரொம்ப கடந்த காலத்துல இது போன்று நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக வேளாண்மை இல்ல, நீதிமன்றம் அரசியல் கட்சிகளுக்கு அபராதங்களை போட்டிருக்குது, கண்டனங்களை தெரிவிச்சிருக்குதுன்னு சொல்ல வந்தேன். அதுதான் நீங்க அது நம்பிக்கை இல்லாம நீங்க சொல்லும் போதே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு எவ்வளவு இருக்கு உங்களுடைய குரல்ல இருந்தே தெரிஞ்சுக்கினேன் நீதிமன்றம் வந்து எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கேன். இப்ப அதுதான் சொல்ற வேளாண் சட்ட சட்டம் என்பது இங்க இருக்கிற வேளாண் குடிகளுக்கும் வேளாண் உணவு சார்ந்து இருக்கக்கூடிய மையமான உயிராதார பிரச்சனை. அதுல வந்து நீ சாலையை முடக்கிறான்னா அவன் கவனம் பெறணுன்றதுக்காக தான் புது சாலையை முடக்கிறாங்க அவங்க. ஒரு இந்தியாவுடைய தலைநகரான டெல்லியில நடந்துட்டு இருக்கு, நாம இன்னைக்கு பெருவாரங்களும் அதை மறந்துட்டோம் இல்லையா. அப்ப மறந்துட்டு யாரோ ஒருத்தர் போய் இந்த மாதிரி நான் வேலைக்கு போக முடியல, எனக்கு வந்து ரோட பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தலைநகர் டெல்லியில இருக்கிற விவசாயிகளுடைய, இந்தியா ஒரு விவசாய பூமி, அவனுடைய பிரச்சனை என்னன்னு கேளுங்க, கூப்பிட்டு பேசுங்க. அப்போ அது பேசுற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். எப்போ உங்களோட கவனத்தை திருப்ப முடியும், அதுதானே போராடங்களுடைய அரசுடைய கவனத்தை நான் திருப்பணும். அப்ப நீதிமன்றம் இதை தலையிடணும். அதுதான் பல சுற்றுகள் வந்து அரசும் விவசாயிகள் பிரதிநிதிகளும் பேசிட்டு தானே இருந்தாங்க இசை, அது வந்து முடிவுக்கு வரல, உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படிங்கிற சூழல்ல அடுத்து அடுத்து எங்க போய் எப்படி இது முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கே தெரியும் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு யாருகிட்ட இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அரசு, நீதிமன்றம், விவசாயிகள் தாண்டி அந்த வேளாண் திருத்த சட்டம் யாருக்கு ஆதரவானது, யாருடைய நலன் பயக்கும், யார் அதனால என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும். நாம இவ்வளவு இன்னும் வெளிப்படையா பேசணுமான்னு எனக்கு தெரியல. அவங்க தானாக முன் வந்து இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னாதான் சட்டங்கள் விலகுமா? யாரு அந்த, அதாவது சட்டங்கள் போட்டவங்க யாரு காரணமும் அவங்க சொல்றீங்க? அவங்க அப்படி வந்து எங்களுக்கு வேண்டாம், இந்த இவ்வளவு நன்மை எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாதான். கசாப்பு கடைக்காரர்கள் எப்பவுமே மனித நேயமும் கசாப்பு கடைக்காரர்களும் நியாயம் மீது எதிர்பார்க்க முடியாது. ஆடுகளுக்கு கருணை காட்ட மாட்டார்கள்னு சொல்றீங்க? கருணை காட்ட, சிங்கங்களாக மாறுவது மட்டும்தான் அதுக்கு தீர்வு. தீர்வு சரி. ஆமா சரி, செய்திகள்ங்கிறது முடிஞ்சு போச்சு. பொதுவாக இது போன்ற செய்திகள் எப்படிப்பட்ட செய்திகளாக உங்களை வந்து அடையுது அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களா, பார்க்கறீங்களா? இல்ல, நான் இப்போ இப்போ சமீபமா நான் பார்க்கும்போது குடும்ப வன்முறைகளும் தற்கொலைகளும் தான் சமீபமா அதிகமா இருக்கு. கொரோனா ஊரடங்குல இருந்து இப்ப வரைக்கும் கூட, இன்னைக்கு கூட பாருங்க, கணவன் இறந்துட்டாருன்னு ஒரு அம்மா மூணு ரெண்டு குழந்தைகள் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டாங்க. அதுல மூணு பேருமே மாற்றுத்துல நாங்க, குறிப்பா தஞ்சை மாவட்டத்துல இருக்கு ஒரு ரெண்டு மூணு நகர் நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்போ தற்கொலைகள் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி மனித உயிர்கள் பறிபோகிறத பத்தியும் இந்த அரசாங்கமும் இல்ல நாம சுத்தி இருக்கிற செய்திகளும் தொடர்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது வேற அது வேற அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா ரொம்பவும் நெருக்கமான பொது சுகாதாரம் மட்டும் இல்லை, பொருளாதார பிரச்சனையும் இங்க மையமான பிரச்சனையா இருக்கு அப்படின்றதையும் நாம இந்த செய்திகளோட இணைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை தான் நான் வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன். பேசும்போது செய்திகளோட வாழ்க்கையை இணைச்சு பாக்குறத சொல்றீங்க இல்ல, செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் விதம் பற்றி உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி, அல்லது அதை எப்படி ஒரு அரசின் முடிவு பாதிக்குது உங்களுடைய வாழ்க்கைங்கிறத விவரமாக சொல்கின்ற படியாக அப்படிலாம் செய்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? செய்தி எந்த வடிவத்துல எவ்வளவு தூரம் உங்களை வந்து சேர்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் வந்து ஒரு பிளைனாவே கேட்டுறேன், எங்களை போன்ற மீடியா ஆட்களை அல்லது மீடியாக்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? முன்னாடி சொன்னதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. மீடியா ஆட்கள்னா இல்ல, அதுதான் நாம ரெண்டு பேருமே ஒரே மீடியா நிறுவனத்துல வேலை செஞ்சிருக்கோம். நீங்க உயர் அதிகாரி, அப்ப நான் வந்து ஊழியரா இருந்தேன். இப்ப ரொம்ப ஓப்பனா பேசுவோம் நீங்க கேட்டதுனால. இன்னைக்கு மீடியா எல்லாருமே
ஒரு ஒரு முதலாளிகள் கையில இருக்கு. முதலாளிகள் எல்லாருமே வேற ஒரு சாதிய பின்புலத்தோடு தான் இயங்குறாங்க. அதுதான் நம்ம உண்மையாக ஒத்துக்கணும். அப்போ மீடியாவில் வரக்கூடிய செய்தி அந்த முதலாளிகளுக்கோ இல்லை அவர் நடத்துகிற நிறுவனங்களுக்கோ பாதிப்பு இருந்தால் அந்த செய்தியை போட மாட்டாங்க. நம்ம இன்னி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக 2012-13 தர்மபுரி இளவரசன் படுகொலை அப்போ போயிட்டு வந்து அந்த செய்தியை போடும்போது அந்த டெஸ்குள்ள போய் என்னவோ ஆச்சு, ஏன் அந்த செய்தி வெளிவரவே இல்லைன்றதெல்லாம் நான் அன்னைக்கு நேரடியாக நான் பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சது உண்மையிலேயே இந்த சமூகத்தில் வந்து செய்தியை சொல்லணும், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு ஒரு சமத்துவமான ஒரு செய்தியை சொல்லணும்னு நினைக்கிற உங்களை போன்ற மீடியாக்காரர்கள் நிலைமை இன்னும் மோசமானது, தர்ம சங்கடத்துக்குரியது. சொல்லணும்னு நினைச்சாலும் அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்படும் போது நீங்கள் வெளியே சொல்லவும் முடியாது. கேமராவுக்கு பின்னாடி நடக்கிற ஒரு மறைமுகமான ஒரு ஒடுக்குமுறையாக நான் அதை பார்க்குறேன். உங்களை போன்ற மீடியாக்காரர்கள் மேலே குற்றம் சொல்றதுல அது நியாயமே இல்லை. இல்ல இல்ல, ஒரு வேலையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களை குற்றம் சுமத்தாம இருக்கிறது வந்து அவர்கள் மீதான விமர்சனத்தை குறைத்து விடும். நீங்க இதே மாதிரி ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஒரு பிரதமருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், முதன்மை செயலாளர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துறை செயலாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு, ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளவு எல்லாரும் பிரச்சனைகளோட தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறதுல உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அவர்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. அதனால என்னுடைய பிரச்சனைகள் வந்து தீராததுக்கு அவங்க அனுபவிக்கிற சிக்கல்கள் தான் காரணம், அவங்க சுதந்திரமாக செயல்படவில்லைன்னு சொல்லி எல்லா கஷ்டத்தையும் நீங்க பொறுத்து கொள்ள முடியுமா என்ன? அப்படி முடியாது. ஆனா அதுதான் நான் சொல்ல வரேன், ஜனநாயகத்தின் நான்காவது தூணான மீடியா என்பது இயங்குவதற்கு வேறொரு பின்புலமும் இருக்குது. அதுக்கு ரொம்ப வந்து முக்கியமா அரசியல் அழுத்தங்களும் காரணமா இருக்குதுன்னு நம்ம பாக்குறோம். ஆனால் அதையெல்லாம் எல்லா செய்திகளும் சொல்லணும் அப்படின்ட்டு அதுல ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், அதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா மேல இருக்கிற அரசியல் அழுத்தம் இன்னைக்கு எல்லாரும் மீடியா தன்னை கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருச்சு. அதை நாம ஒத்துக்கணும். இப்போ இப்போ வேலை உள்ள வேலை செய்யறவங்களோட நிலைமையும் மீடியாவை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இந்திய அரசுல இருந்து இயங்கக்கூடிய ஒடுக்குமுறைகளையும் நாம பேசியாகும். ரொம்ப ரொம்ப நன்றி இசை. இன்னும் நிறைய உங்க கூட பேசணும்னு தான் தோணுது, ஆனா உங்களுடைய பணிகளும் இருக்கு, அதனால நம்ம அடிக்கடி பேசுவோம், அடிக்கடி சந்திப்போம். ஆமா, ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில கலந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு, எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. கண்டிப்பா, ரொம்ப நன்றி. நன்றி 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 ஐயா. உங்களை மாதிரி ரெண்டு கையில கூப்ப முடியாது, கையில போன் வச்சிருக்கிறேன். நன்றி. ரைட் ரைட், கைகள் பலவீனமாக இருக்கு அல்லது சுமையோட இருக்கு? கைகள் சுமையோட இருக்கு. ரைட், பலவீனமா இல்ல, வேற ஒரு வேலையா இருக்கு, வேற ஒரு வேலையா இருக்கு, சுமையோட இருக்கு. உழைக்கும் கைகள் எப்பவுமே சுமையா தான் இருக்கும். சரி, ரொம்ப நன்றி. நன்றி இசை, நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களை நேரடியாக வந்து சேரணும்னா ஜென்ரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்வதற்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.